தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் எரிவாயு சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தினுடைய ஜபல்பூர் பகுதியில் எரிவாயு ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மத்திய பிரதேசத்தினுடைய ஜபல்பூர் பகுதியில் எரிவாயு ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில் விபத்துக்கள் என்பது அண்மை காலமாக தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலவரப்படி மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் எரிவாயு சரக்கு எடுத்துச் சென்ற அந்த ரயிலானது தடம் புரண்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் எரிவாயு ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.